தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வான் விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற அறுபது ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர் அடையார் ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம் விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம் வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே குருச்சந்திர யோகம் அப்படின்னா அது யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டது சார் யோகங்கள்ல ஒரு மிக சிறப்பான யோகம் நல்லவர் நாணயமானவர் அப்படின்னு நீங்கள் யாருக்கெல்லாம் ஒரு முத்திரையை குத்துனீங்கனாலும் மேக்ஸிமம் அவங்க ஜாதகத்தில் குரு ஒருவரை ஒருவர் பார்த்தோ இணைந்தோ ஏதோ ஒரு வகையில் குருவும் சந்திரனும் தொடர்பு பட்டிருப்பாங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிலைகள் வச்சு வழிபடலாமா சிலைகள் வச்சு வழிபடுறதுல எந்த விதமான தவறும் கிடையாது ஏன்னா நம்ம இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் அப்படிங்கிறதான் எந்த மதமானாலும் ஆன்மீகம் சொல்கிற ஒரு கருத்து கோவில்ல கிடைக்கிற விபூதி குங்குமத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் சார் சிவன் கோயிலில் பிரசாதம் கொடுத்தா வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது சிவன் கோயிலில் ஏதாவது கொடுத்தா வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது அப்புறம் சிவன் கோயிலுக்கு போறேன் நீங்க போயிட்டீங்க உங்களுடைய உடல் அங்க போயிருச்சு நீங்க வீட்டுக்கு வரீங்க அப்படியே சிவன் கோயிலேயே உட்காந்துருலாம் இல்லையா குருச்சந்திர யோகம் அப்படின்னா என்ன அது யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டது சார் இந்த குருச்சந்திர யோகம்ங்கிறது பாத்திங்க அப்படின்னா யோகங்கள்ல ஒரு மிக சிறப்பான யோகம் நல்லவர் நாணயமானவர் அப்படின்னு நீங்கள் யாருக்கெல்லாம் ஒரு முத்திரையை குத்துனீங்கனாலும் மேக்ஸிமம் அவங்க ஜாதகத்தில் குரு ஒருவரை ஒருவர் பார்த்தோ இணைந்தோ ஏதோ ஒரு வகையில் குருவும் சந்திரனும் தொடர்பு பட்டிருப்பாங்க இந்த குரு சந்திர யோகம் இருந்தாலே அவங்களுக்கு நற்குணங்கள் அதிகமாக இருக்கும் இது முதல் விஷயம் பொருளாதார ரீதியாக ஓரளவு நல்ல கேட்டகிரிலே இருப்பாங்க அப்போ அது ஜாதகருக்கு ரொம்ப சிறப்பு இது யாருக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு சந்திர இந்த நல்லவனாக இருக்கிறது நல்லது தாங்க இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லவனாக இருங்க ஆனா அது அதிகபட்சம் யாரை பாதிக்கும்னா அவரை கட்டிக்கிற பொண்டாட்டியை தான் பாதிக்கும் இந்த குரு சந்திர யோகத்தோட மிக உன்னதமான பலன் என்னன்னா தாய் சொல் தட்டாதவர்கள் வரப்போற மனைவிக்கு முதல் எதிரியே நம்ம தாய் தான் அப்ப பாருங்க நம்மளோட எதிரிய பலப்படுத்துற ஒரு சேர்க்கை நம்மளோட ஜாதகத்துல இருக்குன்னு வச்சுக்கோமே ஒரு ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க அம்மா சொன்னாதான் சாப்பிடுவார் அம்மா சொன்னாதான் நிப்பார் இப்ப பிரச்சனையே இங்கதான் வடிக்குங்க கல்யாணம் வரைக்கும் பிரச்சனை கிடையாது வேலையில பிரச்சனை கிடையாது கல்யாண உறவுக்கு பிறகு இந்த அம்மா சொல்லுவாங்க எங்க நைட் ஷோ சினிமா போகலாங்க அம்மா சொல்லுவாங்க நைட்லலாம் சினிமா போயிட்டு வந்தால் எதுவும் பனி காலத்தில் ஏதாவது சளி பிடிச்சிக்க போதுப்பா வேண்டாம்னு சொல்லுவாங்க அம்மாவே சொல்லிட்டாங்க வேண்டாம் உடனே அந்த மனைவிக்கு என்ன ஆகும் இல்லை நான் பொண்டாட்டியாக உங்கள் அம்மா பொண்டாட்டியாடா அப்படிங்கிற அளவுக்கு அப்படி ஏறுமுங்க ஒருவேளை அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கு சண்டை வந்துடுச்சு பையன் அம்மா பக்கம்தான் நிற்பார் ஆக சந்திர யோகம் ஒரு நபருக்கு தலை சிறந்த யோகம் ஆனால் அந்த நபரின் மனைவிக்கு அது ஒரு அவயோகம் ஆக குருச்சந்திர யோகம் இருக்குது அப்படின்னா நல்லவர் தான் கொஞ்சம் அம்மாவை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அவங்களோட அம்மா நீங்கள் அப்போது அவரை கரெக்ட் பண்ண வேண்டியதில்லை முதல்ல அவரோட அம்மா அதாவது மாமியாரை தான் பெண்கள் கரெக்ட் பண்ணணுங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா லைஃப் சூப்பர் ஆக இது மனைவிமார்களுக்கு தான் கொஞ்சம் தொந்தரவு எதை பண்ணாலுமே பூ வாங்கி கொடுக்கணும் இருங்க அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுறவா பூ வாங்கணுமான்னு கேட்டு கேட்குறதுக்கு கூட இப்படி பண்ணால் மனைவி என்ன பண்ணுறது அந்த மாதிரி அம்மா சொல் இருப்பாங்க அது மனைவிக்கு ரொம்பவே நிறைய இருப்பாங்களை இடைஞ்சலாக இருக்கும் இது அம்மாக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதனால மருமகளுக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்க கூடாது அத சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு ஒரு சந்தேகம் இருக்குது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிலைகள் வச்சு வழிபடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இதற்கு என்ன பதில் சார் வழிபடலாம் தாராளமாக சிலைகள் வச்சு வழிபடுறதுல எந்த விதமான தவறும் கிடையாது ஏன்னா நம்ம இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் அப்படிங்கிறது தான் எந்த மதமானாலும் ஆன்மீகம் சொல்ற ஒரு கருத்து ஆக நம்ம வீட்டில் வச்சு வழிபடக்கூடாதா அப்படிங்கிறது ஒரு அவசியமற்ற கேள்வி தாராளமாக வழிபடலாம் ஆனா விக்கிரகம் அப்படின்னு வச்சுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலேன் மான வழிபாட்டில் ரெண்டு விதமான நிறைய வழிபாடு இருக்கு அதுல முதன்மையானது ரெண்டுங்க மானசீகமான வழிபாடு உருவ வழிபாடு அப்படிங்கிறது மானசீகமான வழிபாடு அன்பையும் மனநிலைப்பாட்டையும் முதன்மைப்படுத்தினது அதுக்கு நாலு நட்சத்திரம் சில நல்லவன் கெட்டவன் ஜாதி மதம் தீட்டு தோஷம் எதுவுமே கிடையாது அது வந்து கிட்டத்தட்ட அது ஒரு இறைநிலை மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களே இறைவனா மாடி மாறிடலாம் அந்த மாதிரியான ஒரு வழிபாடு மானசீக வழிபாடு மனதையே இறைவனாக முதன்மைப்படுத்தி வழிபடுறது அங்க இருக்கும்போது நமக்கு எந்த விதிகளும் கிடையாது நீங்க உருண்டாலும் ஏன் கேட்க ஆள் கிடையாது புறண்டாலும் கேட்க ஆள் கிடையாது ஆனா அப்படியே இங்க வந்துட்டீங்கன்னா டோட்டலி ஆப்போசிட் இங்கேயும் நம்ம பக்தியை தான் வெளிப்படுத்த போகிறோம் இந்த இடங்கள்ல இருந்து உயர்ந்தவங்களும் இருக்காங்க பூஜை முறைகள்ல இருந்து உயர்ந்தவங்களும் இருக்காங்க ஆனா இங்க என்னன்னா இங்க வந்துட்டீங்கன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள தான் உருவ வழிபாடை வச்சு பண்றதுங்க உருவ வழிபாடை மேக்சிமம் ஆலயங்களை தான் பண்ணுவோம் ஏன்னா வீடு வந்து நம்ம எந்த அளவுக்கு சுத்தபத்தமா வச்சுக்கோன்னு சொல்ல முடியாது ஏன்னா இறை பேராற்றல் அதிகம் புழங்கிற இடம் புறவ அமைப்புகளிலும் சுத்தமா இருக்கணும் மன அமைப்புகளையும் சுத்தமா இருக்கணும் அதனாலதான் எல்லாரும் போய் உள்ள பூஜை பண்றது இல்ல குறிப்பிட்ட அதுக்குன்னு வேதம் படிச்சு யார் படிக்கிறாங்களோ அவங்க போயிட்டு மன நிறைவான மன தூய்மையோடு யார் இருந்தாலும் அங்க போய் பூஜை பண்ணலாம் இறைவனை தொட்டு பூஜை பண்ற அமைப்பு அவங்களுக்கு உண்டு ஆக அந்த மாதிரி கோவில்கள்ல சிலை வழிபாடு பண்றோம்னா அங்க தூய்மையாக இருக்கும் எண்ணலைகள் சிறப்பாக இருக்கும் அது பிரச்சனை கிடையாதுங்க ஆனால் நம்ம வீட்டில் வச்சு பண்ணுறதுல என்ன ஒரே ஒரு சங்கடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உருவ வழிபாடுன்னு வச்சுட்டு அதை நம்ம ஒரு மனிதனாக நம்ம உருவ உருவகம் பண்ணிட்டோம் நீங்கள் எல்லா தெய்வங்களும் பாருங்க மனிதனின் உருவத்துல தான் இருக்கும் கை காலோட இப்படி தான் இருந்தாங்களும் யாரும் சேட்டிலைட்லாம் விட்டு பார்க்கலிங்க ஏன்னா சேட்டிலைட் விட்டு பாக்குறதுக்கு அவங்க அங்கே தான் இருக்காங்களான்னு நமக்கு தெரியாது ஆனால் தான் இருக்காங்க நம்ம ஒரு உருவ வழிபாடு கொண்டு வரும்போது மனிதர்களுக்கு உண்டான எல்லா விதிமுறைகளும் அவங்களுக்குள்ளவங்க கொடுக்கும் ஆக நீங்கள் கோவிலுலங்கிற போது பூஜை பண்ணுவாங்க நித்திய பூஜைகள் நடக்கும் அவங்களுக்கு பிரசாதங்கள் வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா நம்ம வீட்லன்னு நான் வைக்கும்போது ஒரு குறிப்பிட்ட உயரத்துலதான் சிலை வைக்கணும் ஒரு அடிக்கு மேல சிலை இருக்கக்கூடாது அந்த மாதிரி நிறைய விதிமுறைகள் ஆன்மீக பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க வீட்டுல சிலைன்னு வச்சிட்டிங்கன்னா அதுக்கு தினமும் பூஜை பண்ணணும் தினமும் நெய்வேதியம் பண்ணணும் இப்ப இங்கதான் பிரச்சனையே வருங்க ஒரு யானையை வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது யானைக்கு தீனி போடுறதுதான் பெரிய விஷயம் சரிங்களா ஒருவேளை நீங்க அந்த உருவ வழிபாடு செய்கிற சிலைக்கு முறையா பூஜை பண்ணலைன்னா குடும்பங்கள் கொஞ்சம் பின்னடைவாகிறது என்னங்க இப்போதானே சொன்னீங்க ஆன்மீகம் நம்மளை பின்னடைவாக்காது அது உருவ வழிபாட்டில் உண்டுங்க நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுறது ஒரு சிலையை வச்சிட்டீங்க சிலையை நிர்மாணம் பண்ணி ஸ்தாபிதம் பண்ணிட்டீங்க அதுக்கு முறையான பூஜை புனஸ்காரங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு வீட்டில் லேடி மட்டும்தான் இருக்காங்க ஒருவேளை பீரியட் ஆகிட்டாங்க இப்போ அவங்க பூஜை பண்ணக்கூடாது அப்போ என்ன பண்ண முடியும் ரெண்டு நாள் நெய்வேத்தியம் பண்ண முடியாது அப்போ அது பின்னடைவு ஆக எப்போவுமே சிலைகளை வீட்டில் வச்சு வழிபடுறத விட ஆலயங்களில் வழிபடுறது சேஃப் இல்லைங்க என்னால் வீட்டில் பண்ண முடியும்னா ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் அதுக்கு பூஜை பண்ற மாதிரி இருக்கும் இவங்க இல்லைனாலும் அவங்க பண்ற மாதிரி இருக்கணும் உங்களால் ரெகுலரா பூஜையும் நெய்வேத்தியும் மந்திர உச்சாரணமும் பண்ண முடியும்னா தாராளமா பண்ணலாம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆக அது வழிபடலாம் ஆனால் அது கொஞ்சம் மெயின்டைன் தான் சிரமம் அப்படி பண்ணிட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம் அது உங்க கையில தான் இருக்கு ஓகே சார் அதே மாதிரி கோவிலில் கிடைக்கிற விபூதி குங்குமத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் சரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கோவில் இருக்கிற சிவரிலே வச்சுட்டு வந்துடுவாங்க ஸோ அது முறைதானா அது ஆமாம் என்னன்னா கோவில் வந்து பழசாயிருச்சுன்னா பெயிண்டிங்லாம் எல்லாம் இல்லையா அதை மேனேஜ் பண்றதுக்காக நம்ம ஆட்கள் ஒரு உயர்ந்த எண்ணத்தோட அதை தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது கோவிலில் பிரசாதம்னு எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இதை வாய்க்குள்ள போட முடியாது அதனால அங்க போட்டு வந்துடுறோம் ஆனா பிரசாதம்னு கொடுத்தா ஒண்ணுக்கு நாலு முறை கூட நம்ம வீட்டு வாங்கி சாப்பிட்றோம் இங்கே பாருங்க இது அதிகபட்சம் மற்ற கோவில்கள்ல இந்த சந்தேகம் வராது சிவன் கோவில்னு வர சொல்ல ரொம்ப இதுவே ஒரு மேஜர் இஷ்யூவாக வந்துடும் சிவனே வெளியில எழுந்து டென்ஷன் ஆயிடுவார்னு பாத்துக்கங்க அந்த அளவுக்கு கேள்வியாக சிவன் கோயிலில் பிரசாதம் கொடுத்தா வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது சிவன் கோயில் ஏதாவது கொடுத்தா வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது அப்புறம் சிவன் கோயிலுக்கு போகிறேன் நீங்க போயிட்டீங்க உங்களுடைய உடல் அங்கே போயிட்டு நீயே வீட்டுக்கு வரீங்க அப்படியே சிவன் கோயிலேயே உட்காந்துருலாம் இல்லையா அப்ப நீங்க வரீங்க உயிருள்ள ஒரு பொருளே வீட்டுக்கு வர்றது திரும்ப அது தவறு கிடையாதான் ஒரு உயிரற்ற இறைவனின் வஸ்து நம்ம வீட்டுக்கு வர்றது தப்புன்னு சொல்றாங்க அதாவது அது சொல்லப்பட்டது ஒரு விஷயத்துக்காக பிரசாதம் நமக்கு கொடுக்கறது எதுக்கு அப்படின்னா நம்ம தினமும் கோயிலுக்கு போக முடியாது ஆயிரத்தெட்டு வேலைகளில் உழன்றுகிட்டு உழன்று உங்கள் கையில் இதை கொடுக்குறேன் இது இறைவனோட பொருள் இது தினமும் நீங்கள் இட்டுக்கிட்டு போங்க இட்டுக்கிட்டு போகும்போது இறைவன் உங்கள் கூட இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்கப்படுது ஆனால் நம்ம ஆட்டில் என்ன பண்ணுவாங்க சிவன் சொத்து கொலநாசம் அது கோவில் பொருளை கொண்டு வந்தோம்னா கோவில் பொருள் நம்ம வீட்டுக்கு வந்ததுன்னா நல்லது கிடையாது அது கோவில் சொத்து ஏங்க அவங்க கோவிலையே கொள்ளடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அவங்களே தைரியமாக இருக்காங்க இவங்க குங்குமம் கொண்டு வர்றதுக்கு விபூதி கொண்டு வர்றதுக்குலாம் ஆயிரத்தெட்டு அலப்பறைய பண்ணுவாங்க அங்கே கொடுக்குற கும்பகத்தை முடிஞ்சா அப்படியே அவரையே வச்சு விட சொல்லிட்டோம்னா பிரச்சனை கிடையாது ஏன்னா நம்ம எதுவும் எக்ஸஸா வாங்க இல்லை வாங்கிட்டிங்கன்னா அந்த பிரசாதத்தை வீட்டுக்கு கொண்டு தான் நல்லது இன்னும் சொல்லணும்னா வீட்டுக்கு கொண்டு வர்றது ஒரு ஆலயத்திலிருந்து ஒரு சுபத்தன்மையை தான் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரோம் அது சிறப்பு தானே தவிர நிறைய பேர் எதிர்மறையாக புரிஞ்சுக்கிட்டு அங்கேயே போட்டு வந்துடுறீங்க அது குங்குமமும் வேஸ்ட் வாங்குறதும் வேஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை வைக்கணும் அதுவும் வேஸ்ட்டு டோட்டலாகவே நம்ம கோவில் போனதே வேஸ்ட் ஆக வாங்குற பிரசாதத்தை வீட்டுக்கு கொண்டு வரது தான் முறையானது அங்கெல்லாம் போட்டு வரக்கூடாதுங்க போட்டிங்கன்னா பாவம் உங்களுக்கு தான் பார்த்துக்குங்க முறையானது வீட்டுக்கு தாராளமா கொண்டு வரலாம் கொண்டு வந்துக்கலாம் அதே மாதிரி சொந்த தொழில் வந்து இவங்க செய்யக்கூடாது அப்படின்னு ஜாதக ரீதியாக ஏதாவது அமைப்பு இருக்கதா சார் ஆமா இருக்குங்க நிறைய பேருக்கு இருக்கு ஏன்னா எல்லாருக்குமே தொழில் பண்ணனும் தான் ஆசைன்னு வச்சுக்கோங்களேன் யாருமே அடுத்தவங்க கிட்ட போயிட்டு கை கட்டி வேலை பார்க்கணும் ஏன்னா ஒரு நாள் லீவ் கேட்கறதுக்கு முப்பது முறை அப்ளிகேஷன் போட வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரியான நிலைப்பாடுகளில் நம்ம அதுவும் இன்னைக்கு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது மணிக்கு சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தோம்னா ரோடே கீழே தெரியாது வண்டி வாகனமாக பறந்துக்கிட்டு இருக்குங்க ரோடு தெரிகிறதுக்கே ஒரு பத்து நிமிஷம் ஆகுன்னு வச்சுங்க அந்த அளவுக்கு எங்கடா ஓடிக்கிட்டுருக்கேன் எல்லாம் வேலையை நோக்கி தான் ஓடிட்டு இருக்காங்க சாப்பிட்டாங்களா அந்த வேலை சாப்பிட்டுட்டே போயிடுவாங்க லேடீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லேயே தலைவாரிட்டு போகிறவங்களாம் நான் அடிக்கடி பார்ப்பேன் கேட்டேன்னா காலையில் நாலு மணிக்கு எழுந்த தம்பி பசங்களாம் ஸ்கூல் போகும் சாப்பாடுலாம் அந்த அளவுக்கு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் இதுக்கு மத்தியில் அழகாக மேனேஜ்மெண்ட்டில் உட்காந்து பத்து மணிக்கு வர்றது ஒரு நாலு மணிக்கு போகிறது விருப்பம் இருந்தா வரலாம் விருப்பம் இல்லைனா வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொகுசு வாழ்க்கை ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் அது அவங்க அந்த நிறுவனத்தின் மிகப்பெரிய உயரதிகாரியா இருக்கணும் இல்லைனா முதலாளியா இருக்கணும் தொழில் பண்ற யோகம் ஆயிரம் பேருக்கு இருக்குங்க ஆனா அதுல பத்து பேருக்கு தான் தசா புக்தி நடக்கும் ஏன்னா நீங்க பாருங்க ஒரு நூறு பேர் தொழில் பண்ணுறவங்கள சிட்டிக்குள்ள எடுத்துக்கும் அதுல பத்து பேர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க மீதி தொண்ணூறு பேரும் தோல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க இன்னைக்கு போகுமா நாளைக்கு போகுமான்னு தெரியாத நிலமையில் ஓடிக்கிட்டு இருக்கோம் வண்டி இல்லைன்னா அவங்க தொண்ணூறு பேருமே ஏதோ ஒரு கௌரவத்துக்காக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லை கடன் சுமைகளில் ஓடிகிட்டு இருப்பாங்க அதை வேலைக்கு போய்ட்டு அதை மேனேஜ் பண்ண முடியாதுங்கிறதுக்காக இதை ரொட்டேஷன்லேயே லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கும் ஆக தொழில் பண்ணுற பண்ணக்கூடாததுக்குன்னு சில விதிகள் இருக்குது இது மேக்ஸிமம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அவங்க தொழில் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஒருவரோட ஜாதகத்தில் சந்திரன் வருகிற கிரகம் ஆறு எட்டு பனிரெண்டுல மேக்சிமம் மறைய கூடாதுங்க அது மறைஞ்சதுன்னா கூடுமானம் வரையிலும் தோல் பண்றதை தவிர்த்துக்கிறது நல்லது மறைவிடங்கள்ல ஆறு எட்டு பனிரெண்டு இது மூணும் வந்து வலு வலிமையான மறைவிடம் இந்த வலுவான மறைவிடங்கள்ல சனியும் ராகுவும் இணைஞ்சிருக்காங்க அல்லது அவர்களின் தசைகளே நடக்க போகுது சனிராகு இணைவிருந்து ஆனால் இந்த சனிராகு இணைவுல தசை நடக்குதுன்னா மிகப்பெரிய யோகம் தொழில் ரீதியா நல்ல வளர்ச்சி பொருளாதார ரீதியாக அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படி கொடுத்துட்டு போயிருவார் ஒருவேளை அவர் சரியில்லாத சாரம் சரியில்லாத இடத்துல இருந்தா அந்த ராகு தசை டோட்டலாக கீழே கொண்டு போயிடும் இது எப்படின்னா அப்படியே ஒரு ஹைட்டுக்கு தூக்கி அங்கிருந்து போடுங்க ரெண்டு அடி உயரத்துல கை கைகால அடி டின்சர் ஓடிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அடி உயரத்துல இருந்து போட்டோம்னா பத்து நாள் பெட்ல படுக்க வேண்டியதுதான் அந்த மாதிரி தூக்கி போடுறது இந்த ராகு தசை இந்த ராகு சனி சேர்க்கையில இருக்கிற சனி தசை நடக்குதுன்னா கப் சுப்னு ஆயிரும் நீங்க எவ்வளவு பெரிய உயரத்துல இருந்தாலும் முதலீடுகளை அதிகப்படுத்த கூடாது ஏன்னா நம்மளால அப்பதான் பிளான் போட்டு ஸ்கெச் போட்டு அப்படியே தோழை எப்படி கீழே கொண்டு போறதுன்னு போயிடுவார் அதனால சனிராகு சேர்க்கை மறைவிடங்கள் இருக்கிறவங்க ஒருவேளை சனி தசையும் வரல ராகு தசையும் வரல பிரச்சனை கிடையாது ஒருவேளை ரெண்டுல ஏதோ ஒரு தசை வந்துருச்சு ரொம்ப கவனமா இருந்தது எப்பவுமே தசை வர்றது ரொம்ப முக்கியம் இந்த ரூல் இருக்கிறவங்க பாத்துக்கணும் அதனை அடுத்து குருச்ச குரு சந்திர யோகம் மாதிரி குரு கேது இணைகிறது கேல யோகம்னு ஒரு யோகம் உண்டுங்க அது எப்படின்னா கடன் வாங்கிய பணக்காரனா இருக்கிறது அந்த யோகம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு தொழிலே பண்ணாதீங்க இது எப்படின்னா கௌரவ கடன் சொல்லுவோம் வெளியில பந்தாவா நாலு காரு கழுத்துல ஒரு நாலு கிலோ சைன் எல்லாமே இருக்கும் பார்க்க பரபரப்பா அடையங்க அப்பா ஜுவல்லரி நடந்து வருதுங்கிற அளவுக்கு இருக்கும்ங்க ஆனா உள்ள போய் கேட்டோம்னா தம்பி ஒரு பத்து கோடிதான் கடன் இருக்கும் என்னது பத்து கோடி நமக்கெல்லாம் தூக்கமே வராது அந்த மாதிரி தொழில் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா நம்ம எதுக்கு தொழில் பண்றோம் நாட்டுக்கு என்ன சேவையா பண்ண போறோம் நம்ம அதெல்லாம் கிடையாது நம்ம குடும்ப பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக தான் பண்ண போறோம் ஆனால் இவர் என்னதான் உயரமான நிலைக்கு போய்கிட்டே இருந்தாலும் பேக்கனில் பெரிய கடன் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இவங்க அப்புறம் சகட யோகம் இருக்கிறவங்க குருவும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் ஒருவர் ஆறு எட்டாக இருக்கிறவங்க அவங்களாம் எப்போ ஏறுவாங்க எப்போ இறங்குவாங்கன்னே தெரியாது ஆக சகட யோகம் இருக்கின்ற நண்பர்களும் கேல யோகம் இருக்கின்ற நண்பர்களும் சனி ராகு சேர்க்கை ஆறு எட்டு பனிரெண்டுகள்ல இருந்து அந்த தசைகள் நடக்கின்ற நண்பர்களும் சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டுல இந்த நாலு ரூல்ல மேக்சிமம் மூணு ரூல் இருந்துருச்சுன்னா மூணு ரூல் இருந்துருச்சுன்னா தயவு செஞ்சு தொழில் பண்ணாதீங்க நீங்கள் எப்பேற்பட்ட தொழில் செய்தாலும் கடைசியில் ஒரு நாள் ஜீரோவில் தான் வந்து நிற்கணும் அதை மனசில் வச்சுக்கணும் தசைகள் நடக்காத வரையும் பிரச்சனை கிடையாதுங்க தசை நடந்துருச்சுன்னா ஜட்ஜ்மெண்ட் பீரியட் வந்துடுவோம் ஆக இந்த செயற்கை இருக்கிறவங்க மேக்ஸிமம் தவிர்த்துக்கிறது நல்லது அப்போ நாங்கள் தொழிலே பண்ணக்கூடாதா பண முதலீடை குறைச்சி நேரத்தையும் நாலேஜையும் அதிகமாக பயன்படுத்துறதோடு தாராளம் பண்ணலாம் ரியல் எஸ்டேட்டு புரோக்கரேஜ் இப்போ எங்களை மாதிரி ஜோதிடத்துறை எனக்குலாம் நஷ்டம்னா நான் ரெண்டு பேனா ரெண்டு நோட்டு தான் வச்சிருக்கேன் மிஞ்சிப்பினா ஒரு ரெண்டு ஃபோன் வச்சிருக்கேன் என்னோட அதிகபட்ச முதலீடு ஒரு பதினஞ்சாயிரம் இதுல என்ன நஷ்டம் பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஆக இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கறது கன்சல்டிங் ஏஜென்சி இந்த மாதிரி பண முதலீடு இல்லாததோடுல பண்ணனும் அப்படி பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆயிடலாம் ஆக மேக்ஸிமம் இந்த சேர்க்கை இருக்கிறவங்க தவிர்த்துக்கிறது நல்லது ஓகே சார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கலப்பு திருமணம் பண்ணலாம் சார் அஹ் பொதுவாகவே பாத்தீங்கன்னா இது 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 எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல மக்கள் மேக்சிமம் இந்த சனி ராகு சேர்க்கை ஏழாம் அதிபதி ராகு கேதுக்களோட சேர்றது ஏழாம் இடத்துல சர்ப்பதோஷம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு லக்னம் ஏழாம் இடம் ரெண்டுலயே ராகு கெதுக்குள் அமர்ந்திருந்தா அந்த காலத்திலேயே இனம் மாறி மதம் மாறி இல்ல காதல் திருமணம் அப்படின்னு போகிற அமைப்பு உண்டு இயல்பாகவே ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடமும் குடும்பஸ்தானமும் சுக்கரனும் தான் ஒரு ஆணுக்கு அதே போல் ஒரு பெண்ணுக்கு ஏழாம் இடமும் குடும்பஸ்தானமும் செவ்வாயும் பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாலே தன்னுடைய சொந்த பந்தங்களை விட்டு வெளியில் போயிடுறது நல்லது அட்லீஸ்ட் அவங்க கம்யூனிட்டிலேயே அந்நியத்தில் கொடுத்துடலாம் அதாவது யாருனே முன்னபெண்ண தெரியாத ஒரு இடத்துல கொடுக்கறது நல்லது ஏழாம் இடத்துக்கு முழுக்க சனி செவ்வாய் ராகு இந்த மூன்று பாவர்களின் நேரடி தொடர்பு இருக்கு காரக கிரகம் பெண்களுக்கு செவ்வாயும் ஆண்களுக்கு சுக்கரனும் வக்ரமாயிருக்காங்க நீசமாயிருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு இன்டர் காஷ்ல போயிடுறது நல்லது சரிங்க இன்டர் காஷ் லைஃப் ஓஹோன்னு இருக்கும் அப்படிலாம் கிடையாது சண்டை வந்தாலும் தெரியாமல் இருப்பாங்க அந்த இழுத்து பிடிக்கிறதுக்கான வழியை மட்டும்தான் இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏழாம் இடமும் கலத்துற காரக கிரகங்களும் ஒருவருக்கு பாதிக்கப்பட்டு ராகு கேதுக்களின் ஆளுமை ரெண்டு ஏழாம் இடங்களோட வலிமையா இருக்கு அப்படின்னு சொன்னா கலப்பு திருமணம் மதம் மாறிய திருமணம் அப்படி இல்லைன்னா ஒரே இனத்துக்குள்ள இவருக்கு முதல் மேரேஜாக இருக்கும் ஆனால் அந்த அம்மா ஏதோ ஒரு காரணத்தினால திருமணமான மிக குறுகிய காலத்தில் கணவனை இழந்தவங்களா இருப்பாங்க அந்த மாதிரி கணவனால் கைவிடப்பட்டவங்க அதாவது அப்நார்மலாக மேரேஜ் பண்ணணும் அதாவது பின்னாடி நான் இப்படியெல்லாம் மேரேஜ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பண்ணணும் நம்ம பிள்ளைகளுக்கு சரிங்களா உங்களோட வரலாறு எஸ்டிடி எல்லாம் எடுத்து சொல்கிற மாதிரி கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா அது சிறப்பாக இருக்கும் ஆக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன பிரச்சனைனா நூறு குழந்தை பிறக்குதுன்னா அறுபது குழந்தை இந்த அமைப்பில் தான் பிறக்குது சரிங்க இப்போ பண்ணலை என்ன ஆகும் இது இது சொன்னால் எத்தனை பேர் ஏற்றுக்குவாங்கன்னு தெரியாது ரெண்டு பேருமே ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது இதுக்கு மேலே நான் இதை விவரமாக சொல்ல முடியாது சரிங்களா ஏன்னா இது வேறொரு ஊடகத்தில் பேசி எனக்கு பெரிய விமர்சனம் ஆகிடுச்சி அதனால் உண்மையாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுங்க சரிங்களா ஏன்னா நம்ம ஒப்பனா சொன்னோம்னா எத்தனை பேர் கணவன் மனைவி ஆனதுக்கு பிறகும் வேறு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கிறது அவங்க அவங்களுக்கே தெரியும் நான் இதை வந்து வெளிப்படையாக யாரையும் வந்து குறை சொல்கிறதுக்காக சொல்லலை பல பேரோட வாழ்க்கை அப்படிதாங்க தாங்க போய்கிட்டு இருக்குது இவர் தான் கணவர் அவர் அவர் கணவர் மாதிரி இவர் தான் மனைவி அப்ப இவங்க யாரு அவங்க மனைவி மாதிரி அப்படின்னு பல பேரோட வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கிறது நமக்கே தெரியுங்க என்கிட்ட கன்சல்டேஷன்ல வந்தவங்கள எத்தனோ பேர் இதை ஓப்பனா ஒத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து அவங்கள குறை சொல்லலை அவங்க ஜாதக அமைப்பா அப்படி ஆக நம்ம பெரியவங்க என்ன பண்றது இதுல வந்து கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ஓப்பனா முடிவெடுத்தாலும் பெரியவங்க விட்டு கொடுக்கறதுல கேட்ட நம்மளுடைய குல வழக்கம் அது இது இதுன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி ஒரு போலியான வாழ்க்கையை வாழற ஒரு நிர்பந்தத்துக்குள்ள அவங்கள தள்ளிடுறாங்க அது முடிஞ்ச வரைக்கும் இந்த காதல் திருமணங்கள் அதிகரிக்கின்ற பொழுது இது கொஞ்சம் மேபி உடையலாம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்ச வரைக்கும் ஏழாம் இடமும் ஏழாம் இடத்துல ராகு கேதுக்களின் ஆதிக்கமும் பெண்களுக்கு செவ்வாயும் ஆண்களுக்கு சுக்கிரனும் இயல்புக்கு மாற ஆறு எட்டு பணில் மறைஞ்சிருக்காங்க வக்ரமாகியிருக்காங்க ராகு கேதுக்களோடு சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல தாரதோஷத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோல் அந்த தாரதோஷத்தை திருமண வாழ்க்கையை பிளவுபடாம தாங்கி பிடிக்கிற ஒரே ஒரு தூண்டுகோள் தன்னுடைய ஜாதி தன்னுடைய இனம் இதை மாற்றி திருமணம் பண்றது அப்படி இல்லைன்னா தன்னுடைய இனத்துக்குள்ளவே ஏற்கனவே வாழ்க்கை பாதிக்கப்பட்டவங்கள திருமணம் பண்றது ரொம்ப சிறப்புங்க அவங்களுடைய உயரமும் இவங்களுடைய உயரமும் ஏணி வச்சாலும் எட்டக்கூடாது அப்படி இருக்கணும் ஒருவேளை பையன் நல்லா படிச்சவர் பெரிய பதவிகளில் இருக்கார் பத்தாம் கிளாஸ் பயிலான பொண்ணை கட்டலாம் அவங்க சொந்தத்திலேயே கட்டலாம் தப்பு கிடையாது இல்ல இவங்க வந்து பெரிய கோடிஸ்வர குடும்பம் ரெண்டு நாள் வேலைக்கு போல சாப்பாட்டுக்கு வழி இல்லை அந்த மாதிரியான குடும்பத்துல இருந்து எடுக்கலாம் தன்னுடைய குடும்ப சூழலும் தன்னுடைய சூழலும் பொண்ணுக்கும் நேர்மாறா இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா இந்த தாரதோஷத்தின் மூலமா கலப்பு திருமணம் இல்லாம கூட நம்ம தவிர்த்துக்கலாம் நான் மேக்ஸிமம் கலப்பு திருமணம் இந்த மாதிரியான ஆட்களுக்கு பண்றது ஏழாம் இடம் பாதிக்கல சுத்த ஜாதகம் உங்க சொந்தத்திலேயே பண்ணுங்க உங்கள் இனத்துக்குள்ளே பண்ணுங்க நான் வேண்டாம்னு சொல்லலை அந்த வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும் ஏழாம் இடம்னு பாதிக்கப்பட்டு நம்ம என்னென்னா கௌரவத்துக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சிடறோம் இப்போ இதில் பெற்றோர்களோட மனநிலை என்னென்னா நிறைய பேர் அப்படி கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க கல்யாண வாழ்க்கை பிரிஞ்ச உடனே பொண்ணு தேடு தேடுன்னு தேடுறாங்க இல்லை பையனை தேடு தேடுன்னு தேடுறாங்க கிடைக்கலங்கிற போது லாஸ்ட் ஆப்ஷனாக மேட்ரி மொழியில் எனி கம்யூனிட்டி ஓகே அப்படின்னு வந்துடுறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அடி வாங்கி அவங்களோட வாழ்க்கையில் ஒரு நபரை உள்ளே கொண்டு வந்து அது எவ்வளவு மனவேதனையும் உடல் வேதனையும் கொடுக்கும் அந்த சமூகத்தின் முன்பாக என்ன பிரச்சனையை கொடுக்கும்னு தெரியும் அதெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு வேறு வழியில் நாங்கள் போகிறதுக்கு பதிலாக ஆரம்பத்திலேயே போயிருங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பாக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது எண்பது எண்பத்தி இந்த மூணு வருடங்கள்ல பிறந்தவங்களுக்கு மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வயதுக்கு நெருக்கமாக தான் கல்யாணமே ஆயிருக்கும் நான் குறிப்பா ஆண்களை சொல்கிறேன் ஏன்னா அவங்க எல்லாருக்குமே ஏதேனும் ஒரு வகையில ரெண்டு ஏழு ஐந்தாம் இடங்கள் டோட்டலாக பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த குரு சனி ராகு இந்த மூணு கிரகங்களினுடைய சேர்க்கை வந்து சிம்ம ராசியில இருந்தது அந்த பீரியட் என்கிட்ட வந்ததுல அதிக காலதாமதமான திருமணங்கள் அந்த மூணு மூணு வருஷத்துல தான் வந்தது என்னோட ஆய்வில் எடுத்து பார்க்கும்போது ஆக அந்த மாதிரியான ஆட்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்பவே ஒரு முப்பது வயசுக்குள்ளவே இன்டர் கேஷ்ல ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா அழகா இருந்திருக்கும் திருமண வாழ்க்கை இல்ல இல்ல சார் எனக்கு இருபத்தாறு வயசில் வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள டிவோர்ஸ் ஆயிட்டு இருக்கும் ஓகே அந்த மாதிரியான பீரியட்ல போயிடுறாங்க ஸோ ஒரு அந்யோன்யமே இல்லாம மனப்பூர்வமான இணக்கம் இல்லாம ஏதோ மேம்போக்கா வாழ்ற வாழ்க்கைக்கு பதிலா இப்படி பண்ணிட்டு போயிடலாம் ஆனா அதுக்கு தடையா இருக்கிறது நம்மளுடைய மன எண்ணமும் சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்காது பயந்துகிட்டு நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நம்ம முடிவெடுக்க வேண்டியது அவசியம் ஆக கலப்பு திருமணம் ஏழாம் இடம் காரக கிரகம் பாதிக்கப்பட்டா பண்றது ரொம்ப சிறப்புங்க இது என்னோட சஜஷன் ஜோதிட ரீதியா பண்றது பண்ணாது உங்களோட விருப்பம் சார் இப்ப வந்து பூஜை அறையில வந்து சாமி படத்தை வச்சு வழிபடுறது வழக்கம் தான் அதே மாதிரி சித்தர்களுடைய படத்தையும் வச்சு நம்ம பூஜை அறையில வழிபடலாமா சார் தாராளமா வழிபடலாம் இங்க பாருங்க நம்ம மனித நிலையிலிருந்து கடந்த அனைவருமே தெய்வீக நிலையை அடைஞ்சு அடைஞ்சவங்க தான் இன்னும் சொல்ல போனா அவங்கதான் இறைவனுக்கே வழிகாட்டுற கிட்டத்தட்ட நமக்கு குருமார்கள் அப்படிங்கிற ஸ்தானத்துல இருக்கவங்க நீங்க சித்தர்கள் மகான்கள் அனைவரோட புகைப்படத்தையுமே நீங்க பூஜை அறையில் வச்சுக்கலாம் மேக்சிமம் அங்கே தவிர்க்க வேண்டியவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மோடு இருந்து இறந்த நம்முடைய முன்னோர்களோட படத்தை மேக்சிமம் தவிர்ப்பாங்க அப்படி இல்லைனாலும் பூஜை அறையில கொஞ்சம் தள்ளி வைக்கிற வழக்கம் உண்டு அதாவது அந்த குடும்ப வழக்கத்தை பொறுத்து சித்தர் படங்கள் எல்லாமே தெய்வீகம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் நீங்க பூஜை அறைக்குள்ள வைக்கலாமாங்க ஒரு எதிர்மறையான படத்தை தான் நீங்க கொண்டு போயிட்டு வைக்கக்கூடாதே தவிர தாராளமா இந்த படங்கள் எல்லாம் வச்சு வழிபடலாம் அதனால எந்த விதமான குத்தமோ குறையோ கிடையாது தாராளமா வழிபடுறவங்க வழிபடலாம் நம்முடைய முன்னோர்கள் இறந்தவங்களோட புகைப்படத்தை மட்டும் கொஞ்சம் அங்கிருந்து தவிர்க்கிறது நல்லது மற்றபடி தெய்வீகம் சம்பந்தப்பட்ட சித்தர்கள் சம்பந்தப்பட்ட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எந்த படத்தையும் உள்ள வைக்கலாம் எதுக்கும் தயக்கமே தேவையில்லை ஜோதிடம் சம்பந்தமான நிறைய சந்தேகங்களுக்கு நீங்க வந்து ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க சார் உங்களுடைய எல்லா தெளிவான விளக்கத்திற்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகீசன்